சரணாகதி தீபிகா தஞ்சப் பரகதியை தந்தருள் ஹோன் வாழிய என்று கொண்டாடும்படி பிரபத்தி மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக ஏற்பட்டது தேசிகாவதாரம். பற்பல கிரந்தங்களின் வாயிலாக சுவாமி தேசிகன் பிரபத்தி சாஸ்திரத்தை தெளிவாக விளக்கியுள்ளார். தாம் அவதரித்த திருத்தன்கா என்ற திவ்யதேசத்தில் எழுந்தருளியிருக்கும் தீபப்பிரகாசன் விளக்கொளி எம்பெருமான் விஷயமான ஸ்தோத்திரம் இது. இதிலே 59 ஸ்லோகங்கள் அடங்கியுள்ளன. ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு மாதூகரம் சமர்ப்பித்து வந்தவர் கிடாம்பி ஆச்சான். இவரை மலைப்பள்ளி ஆச்சான் என்றும் கூறுவர். இவரது இயற்பெயர் பிரணதார்த்திகரர் என்பது. இவரது பௌத்திரன் ரங்கராஜாச்சாரியர். அவரது குமாரர் அப்பிள்ளார். அவர் சுவாமி தேசிகனுக்கு மாமாவும் ஆச்சாரியனுமாவார். ஸ்ரீபாஷ்யக்காரர் சாதித்த அர்த்தங்கள் இவ்வாறாக சுவாமி தேசிகனுக்கு கிடைத்தன. அவற்றை ஆதாரமாக கொண்டு உள்ளது சரணாகதி தீபிகா என்ற இந்த ஸ்தோத்திரம். இதிலே பிராட்டியின் ஏற்றம், எம்பெருமானின் மேன்மை, அவனுடைய 6 முக்கிய குணங்கள், அவனே முதல் ஆச்சாரியன், எல்லா உறவுகளும் அவனே, அவதார ரகசியம், சௌசீல்யம் என்ற குணம், பிரபத்தியின் பெருமை, அதன் அங்கங்கள், உத்தர கைங்கரியம், பாஞ்சராத்திரம், வைகானசம் என்ற இருவகை ஆராதனங்கள், பாகவத கைங்கரியம், உடலை விட்டு உயிர் பிரியும் உரை, அர்ச்சிராதி மார்க்கம் என்பது போன்ற அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விஷயங்களை விளக்குகிறது. இந்த ஸ்தோத்திரம் சரணாகதியை பற்றி விளக்கமாக கூறுவதால் இந்த ஸ்தோத்திரத்திற்கு சுவாமி தேசிகனே சரணாகதி தீபிகை என்று பெயரிட்டார்.